friends, welcome back to our channel Daily Stitch Media. In this channel, bra cutting is related to that video. In this video, we will see you have correct bust size. That is chest cup size. Correct size. Or blouse. That is why we will super cutting. This is summer. இந்த dressல பாத்தீங்கன்னா நிறைய टाइप्स இருக்குது எலாஸ்டிக் வச்சி ফুল கவரேஜ் 3/4 கவரேஜ் ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி நிறைய टाइप्स இருக்குது ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்கான ஒரு கட்டிங் தான் சொல்லி கொடுக்க போறேன் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான वीडियोस நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போற இந்த மாதிரி Use plan a video so the notification will come. Vanga, I promise video club. Palam. In the cloth. எப்படி எடுத்துர்க்கே அப்படிங்கறத பாருங்க cloth வந்து நல்ல cotton cloth ஆ எடுத்துக்கறேன் நீங்க வந்து நைட்டி cloth அப்புறமா இந்த சுடிதார்ஸ்ல எல்லாம் மீதி வரும்ல அந்த மாதிரி cloth கூட எடுத்துக்கலாம் பட் நல்ல cotton cloth ஆ இருக்குதா அப்படிங்கறத மட்டும் பாத்து எடுத்துக்கோங்க இது எப்படி மடிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாங்க இதுல ஆல்ரெடி ரெண்டு cloth இருக்குது 1 2 இருக்குது இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்னா நாலா மடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் மொத்தம் நாலு துணியா மடிச்சிருக்கேன் மடிப்பு வந்து நம்மளோட பக்கம் இருக்கிற மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் மடிப்பு நம்ம பகுதியில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க நம்மளோட பிரா சைஸும் ப்ளௌஸ் சைஸும் ஒண்ணா அப்படினு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கிடையாது ப்ளௌஸை விட பிரா சைஸ் வந்து கம்மிதான் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும் சரிங்களா First, வந்து கரெக்ட்டான அளவு அப்படினு பாத்தீங்கன்னா bra size தான் அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா blouse அதை விட ஒரு 2 இன்ஜ் வந்து ஒரு 1 இன்ஜ்ல இருந்து 2 இன்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சி நம்ம போடுவோம் அதுல இருந்து ஒரு 2 இன்ஜ் எக்ஸ்ட்ரா வச்சி சுடிதார் போடுவோம் அதுல இருந்து ஒரு 2 இன்ஜ் எக்ஸ்ட்ரா வச்சி நைட்டி போடுவோம் இப்படி தான் ஓகேங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும் சரிங்களா சரி ஓகே இப்போ ஒரு லைன் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைட்டா இல்லல அதனால ஸ்ட்ரைட்டா கட் பண்றதுக்கு நீங்க ஸ்கேல் இல்லனா இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து தா ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல நமக்கு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் மட்டும் போதும் ஏனா நம்ம இதுலயே அப்படியே மடக்கி தைக்க போறது இல்ல இதுல ஒரு பீஸ் கொடுத்து அதுக்கு அப்புறமா திருப்பி போறோம் அவ்வளவுதான் அதனால 1/2 இன்ச் மட்டும் போதும் அடுத்த சைஸ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க நீங்க இதல அளவு ப்ளௌஸ் எடுக்கிறது தான் மெயின் சரிங்களா நீங்க அளவு ப்ளௌஸ் எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரா வந்து சூப்பரா ஃபிட்டிங்கா வர போகுது சரிங்களா இப்போ இதுல என்ன அளவுகள் ரெண்டே ரெண்டு அளவுகள் தான் சரிங்களா டாப் வச்சு நீங்க மெஷர் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு அளவுகளை மட்டும் வச்சு மெஷர் பண்ணுங்க ஷோல்டர்ல இருந்துட்டு கரெக்ட்டா நம்மளோட இந்த சைஸ் டாட்லாம் இப்படி கரெக்ட்டா புடிச்சுக்கோங்க சோ எனக்கு ஒரு நல்லா இந்த மாதிரி இழுத்து பார்த்தா கூட எனக்கு எவ்வளவு வருது அப்படினா 11.5 இன்ச் வருது கரெக்ட்டா ஓகேங்களா 11.5 இன்ச் சரியா வருது ஷோல்டர்ல இருந்து கரெக்ட்டா இது வரைக்கும் வச்சு பாக்கும்போது 11.5 வருது அத வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க 11.5 1/2 இன்ச் வந்து மேல ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுக்கலாம் அப்ப மொத்தம் 12 இன்ச் வரும் இந்த இடத்துல சரியா அத வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த ப்ளௌஸ் வச்சு இதல மார்க் பண்ணிரலாம் ப்ளௌஸ் எப்படி மடிக்கணும் அப்படிங்கறத பாருங்க இந்த ஷோல்டர் neck எல்லாமே இந்த ப்ளௌஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுக்க போறது ஃப்ரண்டும் பேக்கும் சேர்த்தே தான் மடிச்சு போட்டுக்கிறேன் இதோட இந்த மடிப்பு பகுதியும் ப்ளௌஸோட மடிப்பு பகுதியும் ஒன்னு போல வர மாதிரி போட்டுக்கிறேன் இதுல கீழ கரெக்ட்டா நமக்கு இந்த இடத்துல வர மாதிரி வெச்சுโกங்க ஏனா கீழ வந்து
கப் சைஸுக்கு தான் நமக்கு லென்த்து தேவை. இது லென்த் அதிகம், பேக் பீஸோடு சேர்த்து பார்க்கக்கூடாது. கீழே வந்து எவ்வளோ லென்த் வந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுருணும். மேலே தான் நமக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். இதெல்லாமே அப்படியே உள்ளே மடித்து விட்டுருங்க. இப்போது என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட நெக்கு, ஷோல்டர், அப்புறமா ஆம்கோல் இதெல்லாம் தான் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, நீங்கள் முடிஞ்சால் அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். இந்த நெக்கோட விரிவு வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. பட் நம்ம ப்ராவுக்கு இதே விரிவை போடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நெக்கு, அதாவது கழுத்து அகலம் இவ்வளோ தூரம் வருது. அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் இங்கே வருது. இதுலேருந்து அப்படியே பிடிச்சி இங்கே சைடில் இந்த அளவு, இந்த அளவை கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை மட்டும் இப்போதைக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்துடலாம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம்ல, இதில் இருந்து வெளிப்பக்கம் ஒரு அரை இன்ச்சு வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் போடுற அளவுக்கு இது வந்து போடக்கூடாது. போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளவுஸ்க்கு வெளியில் வந்து நம்மளோட ப்ரா வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளவு தேவையோ அதுலேருந்து, அதாவது ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த நெக்லைனாக கூட்டி இறக்கிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு மட்டும் கூட்டிக்கோங்க. சரிங்களா, அதை விட அதிகமாக கூட்டக்கூடாது. கூட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்கும். இந்த இடத்துல அரை இன்ச்சும், உங்களுக்கு நெக்கு இன்னும் நல்லா டீப்பாக வேணும்னா இந்த இடத்துல ஒரு இன்ச்சு கூட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தத்துலேயே இங்கேருந்து இங்கே அரை இன்ச் மட்டும் கூட்டிக்கலாம். அவ்வளோதான், சரியா ஓகே. இப்போ ஷோல்டர் வந்து இந்த அளவு இருக்குது. சரிங்களா, இப்போ லைன் வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் லைன் கொடுத்துட்டேன். இப்போது நமக்கு கரெக்டான ஷோல்டர் இந்த அளவில் இருக்குது. இதில் இருந்தும் ஒரு கால் இன்ச் மட்டும் நான் உள்ளே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கம்மியாக தான் போடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுவாங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் அளவுக்கு கூட இந்த இடத்துல கூட்டிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போ எனக்கு ஏற்கனவே ஷோல்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கால் இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஷோல்டர் வந்து ரெண்டெல்லாம் வச்சு போடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அரை இன்ச் வந்து தாராளமாக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். மொத்தம் நமக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதாவது இதுதான் கரெக்டான அளவு. இதில் இருந்து இது வரைக்கும் 1.25 இன்ச் தான் இருக்குது. இதுக்குள்ளேயே நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எல்லாம் போய் மீதி அளவு நமக்கு ஒரு இன்ச் அளவில் இந்த டெப்த்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டெப்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஓகே. இப்போ கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். கீழே ஆம்கோல் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ளவுஸோட அளவு இந்த அளவு, இதே அளவை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1.5 இன்ச் மட்டும் கூட்டிக்கோங்க. 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கூட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போந்தான் நமக்கு அந்த கையோட வளைவு வந்து பிடிக்காமல் கரெக்டாக ஷேப் அழகாக இருக்கும். சரிங்களா, இப்போ அப்படியே வந்து கீழே வந்து லைன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இந்த அளவு, அதாவது எவ்வளவு அகலம் வேணும் ப்ளவுஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல, அதை செக் பண்ண போகிறோம். அதுக்காக ப்ளவுஸில் கொக்கி பட்டி எங்கே இருக்குதோ அந்த பகுதி எடுத்துக்கோங்க. ஹூக்ஸ் பட்டி இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக நெக்கு முடியுள்ள, நெக்கு முடிகிற இடத்துலேருந்து ஆம் ஹோல் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 8.5 இன்ச் வந்து கரெக்டாக வருது. 8.5 இன்ச்சு கரெக்டாக வருது. அதே 8.5 இன்ச்சை நாங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் மட்டும் கூட்டிக்கிறேன். இப்போது நம்மளோட ப்ளவுஸ் அளவு தான் நான் கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா நம்ம தச்சுட்டு போட்டு பார்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சரிங்களா. நார்மலாக 1 இன்ச் மட்டும் விட்டால் போதும். அதே மாதிரி செஸ்ட் அளவை தான் கரெக்டாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் அளவையே இதில் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போது இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து அப்படியே ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். கீழே ஸ்டிச்சிங்காக விட்டோம்ல அதை கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மேலே மார்க் பண்ண ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஆம் ஹோலில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். நெக்கு மட்டும்தான் நான் இப்போதைக்கு கட் பண்ணாமல் இருக்குதேன். ஏன்னா இதில் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே இருக்குது, அதனால் கரெக்டாக இந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 2 பீஸில் 1 பீஸை தனியாக எடுத்துகிட்டேன், பேக் பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதில் நம்ம நெக்கு வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரா கட்டிங் சரிங்களா. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சென்டரையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன், ஏன்னா சென்டரில் ஹூக்ஸ் வரும்ல அதனால் இதில் பேக் ஓப்பன் வரும்ல அதனால் சென்டரை கட் பண்ணி இப்போ பேக் பீஸ் முடிஞ்சுது. அடுத்ததாக ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் நெக்கு கட் பண்ணணும், அதுக்கப்புறமா டாட்ஸ் மார்க் பண்ணணும். இந்த 2 விஷயம்தான் இருக்குது. இப்போவும் நெக்கு மார்க் பண்ணுறதுக்காக நான் அளவு ப்ளவுஸ்லேயே எடுத்துருக்கிறேன். அலோ ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கமாக நம்மளோட நெக் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அலோ ப்ளவுஸில் வி ஷேப்பில் நெக் இருக்குது, ஆனால் நமக்கு தேவை ரவுண்ட் நெக்கு தான். ஃபஸ்ட் நான் இதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருந்துச்சு. இப்போது இதுதான் ரெடி அளவு. இந்த அளவுலேருந்து கீழே 1/2 இன்ச் வந்து இறக்கிக்கலாம். நமக்கு மேலே தள்ளி நெக் வரக்கூடாது, கீழே தள்ளி தான் கண்டிப்பாக வரணும் சரிங்களா. இப்போ அதை வந்து ரெடி அளவாக எடுத்துட்டு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு வளைவு கொடுக்க போகிறோம். வளைவுக்காக 3/4 இன்ச் அந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைச்சி விட்டுக்கிறேன். இப்படி தான் நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், நெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். சென்டரில் இருந்து சைடில் 1/3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது 40 இன்ச்சுக்கு மேலெலாம் போகிறீங்கன்னா இந்த இடத்துல 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டாட்டோட உயரம் நீங்கள் எப்போதும் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைப்பீங்களோ அதே அளவு இதை வச்சுக்கலாம். உயரம் 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அகலமும் இந்த சைடு 1 இன்ச்சு அந்த சைடு 1 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாட்டு தான் வரும் சரிங்களா. ஒரே ஒரு சென்டர் டாட்டு தான் வரும். ரொம்ப பேசிக்கான ப்ரா அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு டாட்டு தான் இதுக்கு வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் இதை நம்ம எப்படி தச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.